ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொட்டீன் ப்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் நேரமே எந்திரிச்சோன்னே அஸ் யூஷுவல் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து லஞ்சு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ பிரதீக் மட்டும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, மித்துக்கு எப்பவும் போல் ஆன்லைன் கிளாஸஸ் தான். அதனால் அவனுக்கு இப்போ நான் லஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு குதிரவாளி அரிசி இருந்துச்சு, அதில் தயிர் சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குதிரவாளி அரிசி ஒரு முக்கால் டம்ளர் அப்படின்னா ஒரு மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா தான் நல்லா இந்த மாதிரி குழக்குழன்னு வேகும். இது இப்படி தான் இருக்கும், பட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. இது விசில் விடுறது எப்படின்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஆறு ஏழு விசில் கூட விட்டுக்கலாம் இந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. ஸோ ரைஸ் வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்ம் கண்டிஷனில் தான் இருக்கணும். அதாவது லைட்டாக ஒரு சூடு, வெது வெதுப்பான சூடு இருந்தால் போதும். அப்புறம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ரொம்ப விட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போது புளிச்சு போயிடும், அதனால தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை கலந்து வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, ரெண்டு மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை வதக்குனதுக்கப்புறமா அந்த கிளறி வச்சிருக்க சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். அப்புறம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியில மாதுளம்பழம் அதுவும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மாதுளம்பழம் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான். தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் பழம் தான் கொடுத்து விட்டேன், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சாறு பழம் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு லெமன் ஜூஸும் பிழிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக இந்த அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். இனி இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். இதில் நம்ம சுகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா டேட்ஸ்லேயும் இனிப்பு இருக்கும், அதே மாதிரி அந்த மாதுளம்பழமும் இனிப்பாக இருக்கும், அதனால் சுகர்லாம் தேவையில்லை. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா மெயினாக உமன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மந்த்லி மந்த்லி பீரியட், சில பேருக்கு வந்து பீரியட் பெயின் இருக்கும், ஸோ அவங்க இந்த மாதுளம்பழம் ஜூஸ்லாம் எடுத்துக்கிறது நல்லது, பெயின் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் அதில் நம்ம இந்த டேட்ஸு, லெமன் எல்லாமே ஆட் பண்ணும்போது நல்ல பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி எடுத்துப்பேன், பட் மித்து அந்தளவுக்கு குடிக்க மாட்டான். நான் அன்றைக்கி என்னமோ தெரில நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தான். ஸோ குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம் நீங்கள், ஏன்னா இதில் ஸ்வீட்னஸும் ஓரளவுக்கு இருக்கும். சுகர்லாம் போடாமல் அப்படியே எடுத்துக்கிறதா நல்லது. குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக எதுவும் பண்ணல, ஏன்னா அந்த குதிரவாளி தயிர் சாதமே இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு கொஞ்சம் அதவே சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் நாட்டுக்கோழி மல்லிச்சாறு மாதிரி தான் பண்ணேன். அதுக்கு கூடவே ஒரு வறுவலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், பட் டைம் ஆயிடுச்சு, அதனால ஒரு அரை கிலோ சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து உப்பு கோழி வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வரமிளகாய் சிக்கன், இல்லைனா அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். அரை கிலோவில் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தாளிச்சுக்க போகிறோம். நான் இனி இந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் கிளீனிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை, ரூம் கிளீனிங் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணாங்க, அப்போ வந்து தூசு மண்ணுன்னு பயங்கர விடே ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரூமில் வந்து கொஞ்சம் அதிகமாக டஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இப்போ வேக்யூம் பண்ணிகிட்ருக்கேன். வேக்யூம் பண்ணும்போது அந்த பெட் மேலே லைட்டாக பேக்கிங் சோடா போட்டு வேக்யூம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் இருக்கும். எப்போவாச்சும் ஒர்க்கை தான் வேக்யூம் பண்ணுவேன், ரொம்ப ரேர் தான். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஃபிட் பெட்டு பற்றி நிறைய பேர் கேட்டே தான் இருக்கிறீங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்கலாம். நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பெட்ஷீட் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு காம்போ பெட்ஷீட் மாதிரி தான், அதாவது பெட்ஷீட், பில்லோ கவர், கம்ஃபர்டர் மூணுமே வந்து ஒரே கலர் தான். அது இல்லாமல் தனியாக ஒரு கம்ஃபர்டரும் இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். ஆனால் நான் இது வந்து ஷாப்பில் வாங்கினது கிடையாது, ஒரு இன்ஸ்டா பேஜ் தான். என்ன பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் கம்ஃபர்ட் வித் B2C அப்படிங்கிற ஒரு பேஜ் தான். அந்த பேஜ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெட்ஷீட்டு, பெட்ஷீட் காம்போ, அப்புறம் வந்து இந்த கம்ஃபர்டர் பார்த்திங்கன்னா மெயினாக
அதில் ஸ்பெஷலே வந்து இந்த கம்ஃபர்டர் தான். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நேம் சொன்னோம் அப்படின்னா அந்த நேமை பிரிண்ட் பண்ணி இப்படி இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதோட கலரும் நம்ம வந்து சூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி ரெண்டு டபுள் சைடு கலர் இருக்கும். ஸோ நான் ரெண்டு சைட்லேயும் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு, இது ஃபில்லிங்கும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, பெட்ஷீட்டும் நல்ல குவாலிட்டி, அதே மாதிரி அந்த கம்ஃபர்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த கம்ஃபர்டரில் பிரதீக் மித்வா அவங்க ரெண்டு பேரோட நேமும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது ஷார்ட் ஃபார்மில் பிரதீக் மித்து அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பெட்ஷீட், அதுக்கப்புறம் கம்ஃபர்டர்லாம் போட்டதுக்கப்புறம் ஹோல் லுக் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நீட்டாக. என்கிட்ட வந்து இங்கே எல்லாருமே கேட்குற விஷயம், ஏன் லைட் கலரே சூஸ் பண்ணுற பெட்ஷீட்லாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லைட் கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் பிடிக்கும். காரணம் என்னென்னா அது போட்டதுக்கப்புறம் ரூம் நல்லா நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தாலே ஒரு தூக்கம் வரும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ஷீட் தான். கம்ஃபர்டர் வந்து சிங்கிள் காட்டுக்கு தான் நான் வாங்கினேன். சிங்கிள் காட்டே வந்து நல்ல லென்த்தியாக பெருசாக இருந்துச்சு. இதிலே பேபி காட் அப்புறம் டபுள் காட் அந்த மாதிரி சைஸ்லேயே நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ சிங்கிள் காட்டே எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்டு அப்புறம் கம்ஃபர்டர்லாம் வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இனி வந்து சிக்கன் வறுவல் பண்ணலாம். கிச்சனுக்குள்ளே போய் அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். நான் இந்த ரெசிபி ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுறேன், அதாவது குக்கரில் பண்ணலை. ஸோ நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கல்சட்டி எடுத்திருக்கேன். இது சூடானதுமே எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 காஞ்ச மிளகாய். இதுதான் நமக்கு அந்த சிக்கனுக்கு காரத்தை கொடுக்கும், அதனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் இதுவும் நிறையாவே சேர்த்துக்கலாம். இனி வந்து பூண்டும் இஞ்சியும் இந்த மாதிரி தட்டி போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படின்னு நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால இஞ்சியும் பூண்டு இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுமே நம்ம வந்து இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தேங்காய் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. அப்புறம் அது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கனையும் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வதங்கட்டும். இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராய்லராக இருந்தால் குயிக்காக வெந்துடும், நாட்டுக்கோழி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நல்லா அடிகனமாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சான்ட்டு. ஸோ நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் அந்த தண்ணி எல்லாமே சுண்டி ஒரு வறுவல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி வரமிளகா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலா தூளும் ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு அந்த வரமிளகாயோட காரம்தான் இந்த கோழிக்கு அவ்வளோ ருசி கொடுக்கும். ஸோ சப்பாத்தி கூட மத்தியானம் வச்ச அந்த குழம்பு அப்புறம் இந்த வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் வந்து கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு கேக் பேக் பண்ணி. ஆனால் நான் வந்து இடையிடையில கேக் மட்டும் பண்ணிடுறது, ஃப்ராஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கேக் பண்ணோடனே அதெல்லாம் காலி ஆயிரும். ஃப்ராஸ்டிங் நான் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன், பட் அதுக்கு டைமே கிடைக்கல. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். இது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்டர் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் படிக்கலை. நான் படித்தது ஜஸ்ட் வந்து வீட்டில் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பேசிக் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். இந்த பேசிக் கிளாஸில் ஒரு 4-5 வெரைட்டி கேக் அது மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். பட் ஃப்ராஸ்டிங் எனக்கு அந்தளவுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரல. ஃப்ராஸ்டிங் ஓகே, பட் அந்த டிசைன்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியாது. ஏன்னா ஒரு 2-3 டைம் பண்ணியிருப்பேன், பட் அதுக்கப்புறம் டைமே இல்லாமல் போயிடுச்சு அது பண்ணுறதுக்கு. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி
கேக் பேக்கிங் கிளாஸ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பையன் பர்த்டேக்கு கேட்டாங்க. நான் அப்போவே வந்து எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பொண்ணோட பர்த்டேக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, எனக்குமே இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து டால் கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த டின்னில் பண்ணேன். ஸோ நிறைய டின் என்கிட்ட இல்லை, இருக்கிறத வச்சு நான் பண்ணேன். அதே மாதிரி அந்த டெக்கரேஷன்ஸ்க்கும் ஐட்டம்ஸ் என்கிட்ட அதிகமாக இல்லை. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் வாங்கணும். பட் இது அவங்க கேட்டதுனால சரி ஓகே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டிசைன்லாம் எனக்கு அந்தளவுக்கு வராது அப்படின்ட்டு. அவங்க வந்து டிசைன்லாம் வேண்டாம், டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க குட்டி பாப்பாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு பேசிக் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணேன், விருக்ஷம் பேக்கிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் தான், நான் முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் என்ன தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டாலும் இந்த டெக்கரேஷன் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அந்த க்ரீமில் கூட கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து எடிபிள் கலர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பிளான்ட் பேஸ்டு கலர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது க்ரீன் கலர் அப்படின்னா அது லீவ்ஸ்லேருந்து எடுத்த கலர் அப்படின்ட்டு ஒரு சில அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு மூணு நாலு கலர்ஸ் தான் இருந்துச்சு, அதை தான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணியிருக்கேன். இவங்க தான் பர்த்டே பேபி. ஸோ வந்தோடனே கேக்கை பார்த்துட்டு இந்த மேலே நான் போட்டிருந்த டிசைனே அவங்களுக்கு கண்ணு தெரியல, எல்லா க்ரீமையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகே, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, நல்லா இருக்கா, சூப்பர், சூப்பரா. இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி அவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிதுனே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்லா பண்ணணும், பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்துச்சு. ஸோ அவங்க கேக் கட் பண்ண வீடியோவும் அவங்க பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தன்மை குவாலிட்டி அப்படிங்கிற பேஜ் தான் இன்ஸ்டா பேஜ். தேங்க்யூ. முகத்துலாம் க்ரீம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.